நமஸ்காரம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கி மூணு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று, ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சங்கியா இல்லையா? ரெண்டாவது, நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியில் இணைவாரா, சாத்தியக்கூறுகள் என்ன? மூன்றாவது, ஆஸ் யூஷுவல் அண்ணாமலையினுடைய யாத்திரை பயணம், இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் அண்ணாமலை என்ன பேசினார், எப்படி இருந்தது? இந்த மூன்று விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, ஒரு ராமர் கோயிலுக்கு அழைப்பு வந்திருக்கு. ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை, அதற்கு அழைப்பு வந்திருக்கு. அழைப்பு வந்ததில் பல பேர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சி தலைவர், நான் வந்து அவ்வளோ விமர்சித்தேன் இவ்வளோ விமர்சித்தேன்னு சொன்ன ஆந்திர முன்னாள் சிஎம் அவரே அங்கே போயிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பல பேர் அதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அவாய்ட் பண்ணவங்களை யாரும் சங்கின்னு சொல்ல மாட்டாங்க. போனவர்களை யாராவது சங்கின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க தான் வேணும். சங்கி இல்லாமல், இது பிரைம் மினிஸ்டருடைய அழைப்பு, அதை நிராகரிக்க முடியாது. இன்னொன்று, முதல் நாள், ஏன் மற்ற நாளில் போய் பார்க்கலாமே ராமர் கோயிலில், அதற்கப்புறம் போகக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அன்னைக்கு தான் போகணுன்னா அவருடைய அழைப்பை ஏற்றுத்தான் போக வேண்டும். அந்த அழைப்பை ஏற்றுத்தானே அங்கே போனீர்கள் முதல் நாள். அப்போ நீங்கள் சங்கிகளா இல்லையா, நீங்களே முடிவு பண்ணிக்கொள்ளுங்கள். நான் சங்கி இல்லை அப்படின்னு சொல்லணும்னா ஏன் சொல்லணும், பேசாமல் விட்டுருக்கலாமே. ஏன்னா தொண்டர்களுக்கு நன்னா தெரியும். ஏன்னா அவர் சாதாரணமான ஆள் இல்லை. கிட்டத்தட்ட 30-35 வருடங்களுக்கு மேலே, ஏன் 50 வருடங்களுக்கு மேலே இந்த திரைத்துறையில் கோலோச்சு கொண்டிருக்கக்கூடிய மிக பெரும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டாராக இன்றும் திகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர், இந்த வயதிலும் இவருக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன விளம்பரம் தேவையா? ஏன்னா பல பேர் அவரை பற்றி பல விமர்சனங்கள் வைப்பதுண்டு. சில காலத்துக்கு முன்னாடி கூட, அதாவது படம் வரணும் அப்படின்னா அவர் அரசியல் பற்றி பேசுவார், அதற்கான விளம்பரமான அதை தேடிக்கொள்வார் அப்படின்னு. இப்பொழுது அதுவும் தேவையில்லை என்று ஆகிவிட்டது அவருக்கு. ஏன்னா அந்த லெவலை விட கடந்து போயிட்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அப்படிப்பட்டவருக்கு இன்றைய சூழ்நிலையில் அதற்கு அடுத்து வரக்கூடிய லால் சலாம் படத்திற்கான விளம்பரம் தானா இது என்று பலர் கேட்கும் வண்ணம் இதை செய்வது சரியா? அதுவும் ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணோம், சங்கீனா என்ன மட்டமான வேர்டா என்ன தெரியுமில்ல, நண்பன் என்ற அர்த்தம். அவர் நண்பன் இல்லையா மற்றவர்களுக்கு, சக ஊழியர்களுக்கோ சக தோழர்களுக்கோ, அவர் கூட பணிபுரியக்கூடிய திரைப்பட நடிகர்களுக்கோ அவர் நண்பன் இல்லையா? சங்கி என்றால் நண்பன் என்று தான் அர்த்தம். போய் டிஷனில் தேடி பாருங்கள். நான் நண்பன் இல்லை, அவர் சங்கி இல்லைன்னு யாரோ ஒருத்தர் ஊட்டி ஏன் சொல்ல சொன்னாலும் தன்னுடைய பண்ணை விட்டு அடுத்தது தற்போது வரக்கூடிய லால் சலாம் என்ற படத்திற்கு விளம்பரம் தேடும் வகையாக, ஒரு பக்கம் முதல் நாளே போய் ராம ஜென்மபூமியில் அந்த பிராணப்பிரதிஷ்டை விழாவை கொண்டாடுவது, அதில் கலந்து கொள்வது, இன்னொரு பக்கம் நான் சங்கி இல்லை என்று சொல்வது, இது எந்த மாதிரியான வாடிக்கை என்பது தெரியவில்லை. அதை நான் உங்களுமே விட்டு விடுகிறேன், நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நாமெல்லாம் மெச்சூர்டு பீப்புள் தான், மற்றவங்கள மாதிரி இல்லை, சில உபீஸ் மாதிரி இல்லை. நாம் இதை தெரிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், அதற்கேற்றபடி நாம் நடந்து கொள்வோம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது, ஏன்னா இதற்கு முன்னாடியே இன்றைக்கி எவ்வளோ பேர் அந்த இடத்த விட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, யூடர்ன் அடித்து வந்தவர்கள் எல்லாம் உண்டு. நாம் அதில் ஒருவராக பார்ப்பது நிதிஷ்குமார். சந்திரபாபு நாயுடு நான் வரேன் வரேன்னு தவிச்சுட்டுருக்கார். அந்த தவிச்சுருக்கிறதுனால தான் அவர் ராமர் கோயிலுடைய பிராண பிரதிஷ்டைக்கு எப்படா நமக்கு அழைப்புதல் வரும்னு காத்திருந்து அங்கு போய் அமர்ந்திருக்கிறார். அதே போன்று வந்தாலும் வரவில்லை என்றாலும் தான் ஒரு சங்கிதான் என்று திரும்பவும் நிரூபித்து விட்டார் நிதிஷ்குமார். ஏன்னா அரசியலில் இதெல்லாம் சகஜம் என்று. இன்று அவர் முதல்வராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார், 70 வயதுக்கு மேலே. அப்படிப்பட்ட ஒருவருக்கே பிஜேபியினுடைய சகாயம் தேவையாக இருக்கிறது, பிஜேபி எனும் கட்சியினுடைய அரவணைப்பு தேவையாக இருக்கிறது என்றால், இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்
அவரை பத்தி அவருடைய ஜாதகம் என்ன சொல்லுகிறது? பழனிசாமி கன்னிராசியில் பிறந்தவர், ரிஷப லக்னத்தில் பிறந்தவர். இந்த ரிஷப லக்னம் கன்னிராசி, ரிஷப லக்னத்திற்கு கன்னிராசி ஐந்தாம் வீடு. மிக சகோதரமான, என்றென்றும் ஒரு முடிவை ஆழ்ந்து ஒரு எதிர்கால நோக்கோடு சிந்தித்து எடுக்கக்கூடிய முடிவுன லக்னத்தில் குரு. அதனால் சிந்தித்து எடுக்கக்கூடியவர், ஞானமோக்ஷக்காரர் என்று சொல்லக்கூடிய கேது இரண்டாம் வீட்டில் புதனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் எந்த ஒரு முடிவையும் அவர் சீக்கிரமாக எடுத்துட மாட்டார். பார்க்கறதுக்கு எடுத்த மாதிரி தெரிந்தாலும் மிகவும் ஆழ்ந்து சிந்தித்து அந்த முடிவை எடுக்கக்கூடியவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படிப்பட்டவர் வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே பிஜேபியோடு கூட்டு செல்வாரா? அவருக்கு சிறு உரசல்கள் இருந்திருக்கு. ஏன்னா இப்படி போனால் நல்லதா, போகலைன்னா நல்லதா? அவர் அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்பார்கள் என்று பலர் சொல்கிறார்கள். எனக்கு என்னமோ அப்படி தோணலை. அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்பார் தான், ஆனால் அதையெல்லாம் வாங்கி கொண்டு முடிவெடுப்பதில் தன்னுடைய முடிவை உறுதியாக இருக்கக்கூடியவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய தற்போத சூழ்நிலை என்ன? புதன் திசை ஆரம்பமாக இருக்கிறது. புதன் திசையில் புதன் புக்தி, சொபுக்தி என்று சொல்லுவார்கள். அந்த சொபுக்தி இருக்கிறக்கெல்லாம் மனுஷனை ஒழுங்காக இருக்க விடாது. அதுவும் இப்போ இருக்கிற, அதாவது கன்னிராசிக்கு சந்திரன் கன்னிராசி, கன்னிராசியிலிருந்து எட்டாம் வீட்டில் குரு இருக்கிறார். மேஷத்தில் இப்போதைக்கு குரு இருந்துருக்கார். அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் ஒரு டெசிஷனை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் எந்த டெசிஷனை எடுக்கிறாரோ அந்த டெசிஷனில் அவரை தள்ளி விடுவதற்கு, அதுவும் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான குரு, 4-7 அதிபதியான குரு கன்னிராசியிலிருந்து அவர் தற்போது 8 அமர்ந்திருக்கிறார் என்றால், அதுவும் இன்னொரு விஷயம், லக்னத்தில் இருக்கார், பூர்வத்தில் லக்னத்தில் இருக்கார், அதுக்கு லக்னத்துக்கு 12 இடம். ஸோ இரண்டுமே பார்த்தாலுமே அவருக்கு தற்போது நிலைமை ஓரளவிற்கு தான் இருக்கிறது. அவர் எதை கொண்டு முடிவெடுப்பார்? ஏன்னா இன்னைக்கு 9 இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், அந்த சூரியன் சனியனுடைய வீட்டில் இருக்கார். சூரியனுக்கும் சனிக்கும் அவர் 10 வந்தாலுமே சூரியன் சனி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். 15 தேதிக்குள்ளே முடிவெடுத்தாலும் அதற்கப்புறம் முடிவெடுத்தாலுமே சனியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன். ஸோ இவையெல்லாமே அவருக்கு சரியானதொரு திசையை காட்டி கொண்டிருப்பதாக நான் நம்பவில்லை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர் எடுக்கக்கூடிய முடிவு அவருக்கு சாதகமாக அமையுமா பாதகமாக அமையுமா என்றால், ஏன்னா இவருடைய பிற்காலம் நல்லா இருக்கணும், ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம், அடுத்து மேன்மேலும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஜாதகம். ஏன்னா புதன் புத்திக்கு அப்புறமா கேது புத்தி இருக்குது. அந்த கேது புத்தியில் தான் அவர் வந்து 2026 பாராளுமன்றத்தை சந்திக்கிறார், சாரி சட்டமன்றத்தை சந்திக்கிறார். தற்போது இந்த பாராளுமன்றம் எப்படி அந்த முடிவை எடுக்கிறார் என்பதை பொறுத்து தான் அமையப் போகிறது. அவர் நல்ல முடிவாக எடுத்தால் அந்த வழியிலேயே சென்று நல்லதொரு எதிர்காலம் அவருக்கு காத்திருக்கிறது. அல்லது என்ன, 6 வீட்டில் இருக்க சந்திரனுக்கு 8 வீட்டில் இருக்கக்கூடிய குரு, லக்னத்திற்கு 12 வீட்டில் இருக்கக்கூடிய குரு, அவர் சொந்தமாக சிந்திக்கக்கூடியவர் என்பதால் சொந்தமாக சிந்தித்து முடிவெடுத்தால் அவருக்கு நன்மையாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் அவருக்கு அது பாதகமாகவும் அமையலாம் என்பது என்னுடைய கணிப்பு. ஏன்னா சனி உச்சத்தில் இருக்கார், 6 வீட்டில் இருக்கக்கூடிய சனி உச்சம், அந்த வீடும் சுக்கரனுடைய வீடு தான். ஆனால் 6 வீட்டில் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சனி தற்போது 10 வீட்டில் இருக்கிறார். அந்த 10 வீடு இப்பொழுது இருக்கக்கூடியது. அடுத்து சுக்கரன் 11 லாபஸ்தானத்தில் உச்சத்தில் இருக்கிறார். லக்னாதிபதி சுக்கரன் லாபஸ்தானத்தில் உச்சத்தில் இருக்கார். இவையெல்லாம் சேர்ந்து 4 கட்டங்களிலும் கிரகம் இருக்கிறது. ஒரு சாதாரண மனிதனுக்கு அமையக்கூடிய ஜாதகம் இல்லை. அதனால் தான் அவரால் ஒரு முதல் மந்திரியாக வர முடிந்தது. ஆனால் கால மாற்றங்கள் அப்படிங்கிறது எல்லோருக்கும் இயற்கை. எல்லாருக்கும் எல்லா மாதிரியுமே காலங்கள் இருந்து விடாது. நாம் இதை முதல்ல பார்த்துருக்கோம், இதற்கு முன்னாடியே பார்த்துக்கிறோம். பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்தவர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். அதே போன்று ஒரு திசை தூக்கி விடுவதும் ஒரு திசை இறக்கி விடுவதும் பலருக்கு நடக்கக்கூடியது, ஒரு சிலரை தவிர. ஒரு சிலர் அப்படின்னா நேருஜிக்கு இருந்தது, காந்திக்கு இருந்தது. அவர்களுமே சில சந்தர்ப்பங்களில் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். அடுத்தது மோடிஜி, 15 அதுக்கடுத்து ஒரு 10 25 அடுத்த 10 கிட்டத்தட்ட 15, 10, 25, 10, 35 இருக்கக்கூடியது. அவருக்கு ஏற்றமாக இருக்கக்கூடியது. அந்த மாதிரி எல்லாருக்குமே அமையுமா அப்படின்னா நிச்சயமாக அமையாது. இவர் 2 வீட்டுக்காரனுடைய புதந்தசையை ஆரம்பிச்சிருக்கு. அவர் எந்த நட்சத்திரமாக இருந்தாலுமே அது உங்களிடம் விட்டு விடுகிறேன், உத்திரமாக ஹஸ்தமாக என்று. சரியா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர்
ஏன்னா இன்றைக்கு அவர் நல்ல காலம் பிறக்கணும்னா பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து செயல்படுவது அவருக்கு நல்லதை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அப்படி அவர் செயற்பட்டாரேயானால் வரக்கூடிய காலங்களிலும் அது ஏற்றத்தையே கொடுக்கும். அல்லது அதாவது இப்போ நம்ம ஒரு ஸ்டேஷனில் நிற்கிறோம், அந்த ஸ்டேஷனில் போகக்கூடிய ஸ்டேஷன்ல ஒரு கார்னரில் நிற்கிறோம் அப்படின்னா எந்த பக்கம் போனால் வண்டி ஓட்டின்னு போனால் நம்ம போய் ரீச் ஆகணும்னா ஒரே ரெண்டு கிளை பிரியும் போது ஒரு கிளையில் நாம் பயணித்து விட்டோம்னால் ஒரு 10 கிலோமீட்டர் வந்துட்டோன்னா திரும்பி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே நிற்கிற போதே எந்த கிளை எந்த ரோட்டில் நம்ம பயணிக்க போகிறோங்கிறத தீர்க்கமாக முடிவெடுத்தால் நல்லது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இன்று எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முடிவு என்ன முடிவாக இருக்கப் போகிறது? அவர் எடுக்கக்கூடிய முடிவு நிச்சயமாக 2024 அவருக்கும் சாதகமாக அமையுமா, அமைய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அமையுமா என்பது கேள்விக்குறிதான். இதற்கு அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது அண்ணாமலையினுடைய பாத யாத்திரை. அண்ணாமலையினுடைய பாத யாத்திரை நமக்கு தெரியும், அண்ணாமலை பேச்சு என்றாலே வீச்சு தான், வீச்சறிவாள் பேச்சு தான் அவருடையது. இன்று டிஎம்கேவை வறுத்து எடுத்து கொண்டிருக்கிறார் எல்லா இடங்களிலும். அதற்கு ஏற்றாற்போல் டிஎம்கேவும் ரொம்ப சப்ளைமாக போயிட்டுருக்காங்க. எதையுமே எதிர்த்து சொல்ல முடியாத சூழ்நிலையில் டிஎம்கேவும் அமைந்திருக்கிறது. ஏன்னா அவர்களுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. இன்று அதாவது நேற்று இரவு கள்ளக்குறிச்சியில் அவர் பேசின பேச்சுக்கள் வறுத்து எடுத்தார் என்று சொல்வது திராவிட மாடலை வறுத்து எடுத்திருக்கிறார். திராவிட மாடல் என்றால் என்ன? தமிழகத்தை கடனாளியாக்குவதா, தமிழகத்தை குடிகார தேசமாக ஆக்குவதா? இப்படி ஒன்று ஒன்றா அடுக்கிட்டே போகிறார். அந்த திராவிட மாடல் என்பது என்ன, திராவிட மாடல் என்பது என்ன என்பதை பற்றி மிக அழகாக விளக்கிறார். அதையும் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இதற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய எவ்வளவு இரும்பு மனிதர்களாக இருக்கிறார்கள், இந்த தேசத்திற்காக எவ்வளவு உழைக்கிறார்கள், இந்த நாடு நலம் பெற வேண்டும், இவர்களெல்லாம் சாராய ஆலை நடத்துபவர்கள் என்று அரசை நடத்துகிறார்கள். தன்னுடைய பெட்டியை பணப்பெட்டியை மூடுகிறார்களே வழியே அடுத்தவர்களுக்கு கொடுப்பதில்லை. ஆனால் அங்கே ஆட்சி செய்யக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் அப்படி இல்லாமல் இரும்பு மனிதர்களாக, அமித்ஷா என்று சொல்லக்கூடிய இன்றைய இரும்பு வல்லபாய் பட்டேலுக்கு எடுத்தபடியாக இரும்பு மனிதராக இருக்கிறார். அவர் உடன் இருக்கக்கூடிய அனைத்தரும் மோடி ராஜ்யமாக இருக்கக்கூடிய ஜெய்சங்கராகட்டும் நிர்மலா சீதாராமனாகட்டும் அல்லது மற்ற தலைவர்களாகட்டும் எந்த ஒரு தலைவரையும் அத்தனை பேரையும் பட்டியலிடுகிறார். இவர்கள் அனைவரும் தன்னலமற்ற தலைவர்களாக தேசம்தான் முதலில் இருக்க வேண்டும், அதை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே இந்த கள்ளக்குறிச்சியிலே அண்ணாமலையினுடைய பேச்சு அமைந்திருக்கிறது. அதையும் அடுத்ததாக பார்ப்போம். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை அறிவாளியாக காட்டணும்னா உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல யாரையும் ஐயா உட்கார வைக்கணும். ஐயா உங்களுக்கு தெரியும், ஒரு முட்டாளை அறிவாளியாக காட்ட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரியும். அந்த முட்டாளை விட மோசமான முட்டாளை பக்கத்துல உட்கார வைத்தால் அந்த முட்டாள் அறிவாளியாக தெரிவார் இயற்கை தெரியும். அப்ப உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல ரெண்டு முட்டாள் உட்காரவை உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியா தெரியும். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ நாம நம்மூருக்கு போறோம் மேயர் இருப்பாங்க, அப்ப மேயர் நம்மளையோட அறிவாளியா இருப்பாங்க, அப்ப மேயரை ஒப்புக்கு சப்பாடி அதை தூக்கி ஒரு மேயரா போட்டா அந்த முட்டாளோட நாம் அறிவாளியா தெரியும் மேயரை தூக்கி போடுவாங்க. ஐயா குடும்பாட்சியினுடைய பிரச்சனை என்னன்னா கரையான் அரிப்பதை போல தகுதி இல்லாத ஒரு நபர் ஒரு இடத்துல வந்து அமர்ந்தால் அந்த நபர் அவரை பார்த்து பயப்பட்டு அவரை உள்ள தகுதி இல்லாத நபரை பக்கத்துல வச்சுக்குவார். அந்த இரண்டாவது தகுதி இல்லாத நபர் மூன்றாவது அவரை விட மோசமான தகுதி இல்லாத நபரை வச்சுக்குவார். இன்றைக்கு மோடி ஐயா எடுத்துக்க, மோடி ஐயா எடுத்துக்க, மோடி ஐயா அமர்ந்திருக்கின்றார் பக்கத்துல யாருங்கய்யா, அமித்ஷா. இரும்பு மனிதர் முடியாதுன்னு செய்வார். இந்த பக்கம் யாருங்கய்யா, ஜெய்சங்கர். உலகத்தையே இன்னைக்கு தன்னுடைய ராஜதந்திரத்திலே கட்டி போட்டிருக்கார் ராஜ்நாத் சிங். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாருங்க ஐயா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்முடைய நிதியமைச்சர். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாருங்க ஐயா, அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ரயில்வே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போஸ்டல் அஸ்வினி வைஷ்ணவ். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாருங்க ஐயா, தொழில்துறை பியூஷ் கோயல். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாருங்க, கல்வித்துறை தர்மேந்திர பிரதான். ஒன்றொன்றும் முத்துக்களை போல ஒரு முத்து மாலையை கோர்த்திருக்கு. இதுல யாராச்சும் ஒருத்தரை நீங்க மோசம் சொல்லுவீங்களா ஐயா, சொல்ல முடியுமா? இப்ப நம்முடைய கேபினட்டை பார்ப்போம்.
மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்படியே உட்கார்ந்திருப்பார், இப்படி திரும்புவார். யாரு என்ன பேசுறாங்கன்னு அவருக்கே தெரியாது, கேபினட் மீட்டிங்ல உட்கார்ந்துகிட்டே இருப்பார். அப்புறம் மேடைக்கு வரும் பொழுது அந்த துண்டு சீட்டை கொடுத்துருவாங்க, அதை பார்த்து கரெக்டா படிப்பார். உதாரணம் உண்மைதான் சொல்றேங்க. அதையும் அண்ணன் அஸ்வத்தாமன் சொல்றாரு, அதையும் தப்பா படிக்கிறாரு. வர வர அவருக்கு பக்கத்துல அண்ணன் கே என் நேரு, அவர்கிட்ட போய் ஏதாச்சும் கேள்வி கேட்டா, தம்பி இந்த கக்கூஸ் கட்டுறது மட்டும் எனக்கு கேள்வி, நான் பதில் சொல்றேன், அமைச்சர்லாம் நான் தெரியா. அமைச்சர்கள் பாரு, காமராஜர் ஐயா இருந்த இருக்கையில, கக்கன் ஐயா இருந்த இருக்கையில, சுப்பிரமணிய ஐயா இருந்த இருக்கையில, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா இருந்த இருக்கையில, மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்திருக்கையில யாரெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க பாரு. தப்பித்தவரை இந்த பக்கம் எட்டி பார்த்தா அந்த இளவல் இளம் படையினர் குரூப் சுத்திட்டு இருக்குது. நாங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ், யங் பிரிகேட். யங் பிரிகேட் யாருங்க? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மூன்றாவது தலைமுறை அரசியல்வாதி. தாத்தா அமைச்சர், அப்பா அமைச்சர், இப்ப இவர். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறைக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை விட சினிமா ஷூட்டிங்க்கும் ட்ரெய்லர் ரிலீஸுக்கு தான் அதிகமா போவார். உண்மை சொல்றது. அதனால்தான் தமிழகத்துல இன்னைக்கு கல்வித்துறையை பாருங்க, 2022 சிஏஜி அறிக்கையில சொல்லியிருக்காங்க, 11,711 வகுப்பறைகள் தமிழகத்திலே குறைவாக இருக்கிறது. அதாவது நம்ம குழந்தைங்க அரசு மருத்துவ அரசு பள்ளியில படிக்கிறாங்க, நம்ம குழந்தைகளுக்கு 11,711 வகுப்பறைகள் குறைவா இருக்கு. 2nd கிளாஸ் 3rd கிளாஸ் 1, 3rd கிளாஸ் 4th கிளாஸ் 5th கிளாஸ் 1, 6th கிளாஸ் 7th கிளாஸ் 1 தான் அரசு பள்ளியில பாடம் நடக்குது. சும்மா அன்பில் மகேஷ் பொய்யா. அடுத்து டிஆர்பி ராஜா, டிஆர் பாலவருடைய பையன், எங்களுடைய டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ்ல என்னென்ன பினாமி நிறுவனங்கள் வைத்திருக்கிறார்கள் என்று 38 நிறுவனங்களை பட்டியலிட்டோம். அந்த குடும்பத்திலிருந்து டிஆர்பி ராஜாவுக்கு தொழில்துறை அமைச்சர், கீதா ஜீவன் அவர்கள் அமைச்சர், சத்துணவு, வாரத்துக்கு எந்த பள்ளிக்கூடத்துல எந்த அழுகிய முட்டையை போடுறாங்கன்னு பேப்பரை திறந்து பார்த்தா அதுல நியூஸ் வரும். பாருங்க, நவோதியா பள்ளி உலகத்தரம் வாய்ந்த பள்ளி, 1 ரூபாய் கட்டணம் இல்லாம நம்முடைய குழந்தைகளுக்கு உலகத்தர கல்வி கிடைக்கிறது. உலகத்தர கல்வி இந்தியா முழுவதும் மாநில அரசு எங்களுக்கு கேந்திர வித்யாலயம் கொடுங்க, இன்னும் 15 கொடுங்க. தமிழ்நாடு இந்தியா முழுவதும் கேந்திர வித்யாலயம் வேண்டும். இந்தியா முழுவதும் ஏற்கனவே பள்ளி, பழங்குடியின மக்களுக்கு ஏற்கனவே பள்ளி கொடுங்க, இன்னும் 100 கொடுங்க, இன்னும் 200 கொடுங்க. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை நீயும் பள்ளிக்கூட கட்ட மாட்ட, நீயும் சொல்லிக் கொடுக்க மாட்ட, நீயும் மாணவர்களுடைய கற்றல் திறனை உயர்த்த மாட்ட, தமிழ்நாடு அரசுங்க மோடி ஐயா கொடுக்கறனா அதை வாங்கிக்கவும் மாட்ட கேட்டா அதுலயும் அரசியல் சகோதர சகோதரி. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உறுதி அளிக்கின்றோம், 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினரை நீங்கள் அனுப்பும் பொழுது பாராளுமன்றத்துல நம்முடைய உறுப்பினர் பேசக்கூடிய முதல் பேச்சுல கள்ளக்குறிச்சிக்கு நவோதயா பள்ளி வேண்டும், கள்ளக்குறிச்சிக்கு ஏக்கலவியா பள்ளி வேண்டும், கள்ளக்குறிச்சிக்கு பிஎம்ஸ்ரீ பள்ளி வேண்டும், இலவசமாக எல்லா மக்களுக்கும் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கையில். ஐயா பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டோம், உத்தரப்பிரதேசம் 2nd இடத்தை புடிச்சிட்டாங்க ஐயா. பொருளாதாரத்துல மகாராஷ்டிரா முதலிடம், உத்தரப்பிரதேசம் 2nd இடம், இன்னைக்கு தமிழ்நாடு 3rd இடம். திமுக வந்து கடந்த 40-50 ஆண்டு அரசியல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து நம்முடைய இடத்தை உத்தரப்பிரதேசத்துக்கு பொருளாதாரத்தில் விட்டு கொடுத்திருக்கின்றோம். இன்னும் 4 ஆண்டுகள்ல கர்நாடகா நம்மை முந்த போறாங்க, 3rd இடத்திலிருந்து 4th இடத்துக்கு வரப்போகின்றோம். காரணம், லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், வளர்ச்சி வேண்டாம் வளர்ச்சி வேண்டாம் வளர்ச்சி வேண்டாம், கல்விக்கு முக்கியத்துவம் இல்லை கல்விக்கு முக்கியத்துவம் இல்லை கல்விக்கு முக்கியத்துவம் இல்லைன்னா ஒரு சமுதாயம் எப்படி ஐயா முன்னேறும்? நான் உங்க நியாயமான அந்த கேள்வி வைக்கிறேன் ஐயா. அதனால சகோதர சகோதரி, நீங்க சாதாரணமா நினைச்சாலே, தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இந்தியா தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் மோடி இருக்கா. 2024 யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் 400 எம்பிக்களோடு ஆட்சியை வந்து மோடி அவர்கள் அமரப்போகின்றார்கள் நமக்கு தெரியும். இப்படியாக நாம் பார்த்தது 3 விஷயங்களை பார்த்தோம். முதல்ல லால் சலாம் படத்திற்காக திரு ரஜினிகாந்த் அவர்கள் விளம்பரத்தை தேடிக்கொள்வதற்காக
நான் சங்கே இல்லை என்று சொல்ல வைத்திருக்கிறாரா? அடுத்தது எடப்பாடியினுடைய ஜாதகம் என்ன சொல்கிறது? அவர் பிஜேபியுடன் கைகோப்பாரா அல்லது அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும்? மூன்றாவதாக கள்ளக்குறிச்சியில் அண்ணாமலையினுடைய பேச்சு வாழ்வீச்சு போன்றிருந்தது. இவற்றை பற்றி நாம் பார்த்தோம். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.